ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல், அமேசானோட கிரேட் இந்தியன் சேல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 ஸ்டார்ட் ஆகுது, அக்டோபர் 4 வரைக்கும் வந்து ரன் ஆகுது. ஸோ அதில் ஏகப்பட்ட டீல்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய லான்ச்சஸ் இருக்குது, நிறைய டீல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃபர்ஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருந்தீங்கன்னா 2 வீடியோ இதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இது 2 வீடியோஸ் இருக்குது, அதையுமே வந்து நீங்கள் போய் பார்த்துருங்க. ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் பற்றி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அது ரெண்டுமே பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃபர்ஸ் இருக்குது, வேரியஸ் ப்ரைஸ் கேட்டகரி வைஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம சேல்ஸுக்கு போயிடலாம். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நான் கம்பேரிசன் அந்த ரெண்டுமே வந்து நான் இப்போ பார்ப்பீங்க நீங்கள். ப்ளஸ் வந்து எதில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கா அமேசானில் இருக்கா அப்படின்றது மாதிரியும் வந்து கீழே லோகோவும் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் 6K வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 7A ரியல்மியோட C2 தான் வந்து நான் கம்பேர் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அது ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ யாராவது இது வரைக்குமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யாரும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து இது மேபி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நான் ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். இது ரியல்மி 7A பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டர் டிசைன், ஓகேயான கான்ஃபிகரேஷன். ரியல்மி C2 வந்து கொஞ்சம் பெட்டர், ஒரு வந்து மாடர்னைஸ்டு டிசைனு, ஒரு ஓவராலாகவே வந்து ஒரு பேக்கேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஹீலியோஸ் P22 ப்ராசஸர், நார்மலாக 10K LG கொடுத்துட்டு இருக்கிறது, அதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராசஸரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது, மற்றெல்லாம் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரியல்மி C2 தான் சஜஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து அவங்களோட 8A வந்து ஒரு பிரம்மாஸ்திரமாக லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஒரு எக்ஸலண்ட் டிவைஸ், அண்டர் 7000க்குன்னு பார்த்தீங்கன்னா 332 GB வந்து பார்த்தீங்கன்னா 7000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 439 ப்ராசஸர் தான். பட் ஆனால் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு போக்கோ எஃபோனில் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்த சோனி IMX-ஓட அந்த சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதாவது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் ஆல்ரெடி வந்து சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் 10 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஒரு 500 ரூபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு 18 வாட் சார்ஜர் நீங்கள் மீயோடது வாங்கிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த யூ டிஸ்பிளே அண்ட் கார்னிங் கொரில்லா அண்ட் மெயினாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாமல் USB-C வந்து அண்டர் 6000 அண்டர் 7000 கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு மேஜர் ஹிட்டு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் தான் வந்து இருக்க போது. ஸோ அண்டர் 7000 நீங்கள் வாங்கினோன்னா அது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி C2 இருந்தது, இப்போ வந்து Redmi 8A தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9000 ஒரு 10000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் வந்து ரெண்டு ஃபோன் தான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணேன். இது வந்து ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 7S சொல்லலாம், இன்னொரு வந்து ரியல்மியோட 5. இந்த ரெண்டு ஃபோனை தான் வந்து கம்பேர் பண்ணேன் நான். ரெட்மி Note 7S வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 48 MP சொல்லணும். ஏன்னா சோனி IMX586 ரொம்ப சூப்பரான சென்சர். அது வந்து ஒரு அண்டர் 10K உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாஸ் பில்டு, அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே. ஏன்னா அந்த அண்டர் 10000 எல்லாமே HD+ டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது, குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Note 7S வந்து ஒரு அட்வான்டேஜ். அதுவே ரியல்மி 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, டெடிக்கேட்டட் ஸ்லாட் இருக்குது, HD+ டிஸ்பிளே தான். பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. பட் உங்களுக்கு 16 MP குவாட் கேமரா இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து விவோ வந்து அவங்களோட U1 லான்ச் பண்ணாங்க. இவங்களை விட வந்து ஒரு 10 ரூபீஸ் கம்மியாக, அதுவுமே வந்து ஈக்குவலி குட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அது வந்து அமேசானில் இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன OS பிடிக்குது அப்படின்ற பேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மூணுலையும் வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். மூணுமே வந்து ஒரு நல்ல டீல் தான். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 10000 தாண்டி வரீங்க, உங்களுக்கு 11000 வரைக்கும் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபோன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 7 Pro இருக்குது, அதுக்கப்புறம் வந்து Realme 3 Pro இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலி குட். அதுக்கு எல்லாமே வந்து நான் டெடிக்கேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன் நான், அது நீங்கள் போனீங்கன்னா இன்டெப்த் கம்பேரிசன் பார்க்கலாம். ரெண்டுமே சூப்பரானது தான். உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் பில்டு, உங்களுக்கு IMX586 48 MP கேமரா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா வந்து உங்களுக்கு Note 7 Pro போகலாம். USB-C வேறு இருக்குது.
பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் மைக்ரோ யூஎஸ்பி தான், பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த பாக்ஸில் இருக்குது, டீசென்ட்டான கேமரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் வந்து ரியல்மி 3 ப்ரோவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெண்டு கம்பேரிசன். அதை வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு அண்டர் 11 கீழே இருக்குன்னா இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறீங்க, உங்களுக்கு 13,000 வரைக்கும் உங்கள் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா விவோ Z1 ப்ரோ இருக்குது, ஒரு சூப்பர் ஃபோனு. அதுவுமே வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேலில் வந்து உங்களுக்கு அண்டர் 13,000 வருது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி 5 ப்ரோ ரீசெண்டாக லான்ச் பண்ணது, அதுவுமே டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து அண்டர் 13,000 வருது. ரெண்டுமே சூப்பர் ஃபோன் தான், அது ரெண்டுக்குமே வந்து நான் டெடிக்கேட்டட் உங்களுக்கு வந்து கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருக்கேன் நான். ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ரியல்மி 5 ப்ரோ வந்து கொஞ்சம் பெட்டராக ஒரு 4 கேமரா இருக்கிறதுனால, பட் ரெண்டுமே ஒரு சூப்பர்ப மொபைல்ஸ் தான். நீங்க எதை சூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து மோசம் போக மாட்டீங்க. பட் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து சாம்சங்கோட M30S லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து நான் கம்பேர் பண்ணி ரியல்மி 5 ப்ரோ அண்ட் M30S வந்து கம்பேர் பண்ணி டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கேன் நான். அதுவுமே நீங்கள் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயுமே எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ண முடியும். M30S வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட சூப்பர் அமௌண்ட் டிஸ்பிளேவை சொல்லலாம், அண்ட் 6,000 mAh மான்ஸ்டர் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம், 15 W சார்ஜர் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அதோட வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இது மூணையும் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அண்டர் உங்களுக்கு 13,000 எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13,000லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு 15,000 நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F1. ஏன்னா போன வருஷத்தோட ஒரு ஃப்ளாக்ஷிப்பு, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவ்டு ஃபோன் அப்படின்னு சொல்லணும், போன வருஷத்தோட ஒரு பெஸ்ட் ஃபோன் ஆஃப் தி இயர்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லா டெக் ரிவ்யூவர்ஸும் சொன்னது. ஈவன் நான் கூட அந்த ஃபோனை வந்து ரீசெண்டாக போன சேலில் வாங்கி நான் வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து கேமரா தான் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்து உங்களுக்கு சப்பாராக இருக்குது மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு 840 ஒரு நல்ல கேமிங்கு, ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு 15,000 வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ அது நீங்கள் வாங்கணுன்றீங்கன்னா அது நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 to 16,000 போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபோன்ஸ் ரெண்டுமே ரியல்மியோட தான், நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரியல்மி XT இருக்குது அண்ட் ரியல்மி X இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மர் தான், பட் ஆனால் அது கொஞ்சம் ரியல்மி X ஓல்டரு. பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா இல்லை உங்களுக்கு வந்து நாட்ச் ஸ்க்ரீன் இருந்தாலும் ஓகேவா அப்படின்றது தான். பட் எனக்கு மேஜர் USP நான் சஜஸ்ட் பண்ணுறது இப்போ ஆஸ் ஆஃப்னா 16,000 உங்கள் பட்ஜெட் நீ கண்ணை மூடிட்டு ரியல்மி XT வாங்கலாம் அப்படின்னு யாருக்கு வேணாலும் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு அதில் வந்து ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்து அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் நான். Z1 X வந்து ரியல்மி XT கம்பேர் பண்ணி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் புரியும். ஸோ உங்களுக்கு சடனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டெடிக்கேட்டட் SD ஸ்லாட் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து SD கார்டு ஸ்லாட்டே ரியல்மி X கிடையாது, பட் இதில் டெடிக்கேட்டட் SD ஸ்லாட் ஸ்லாட் இருக்குது. எனக்கு பேசிக்கலாக அந்த பாப்அப் கேமரா வந்து அவ்வளோவா பிடிக்கல, ஏன்னா மோட்டரைஸ், பட் பிடிச்சவங்களுக்கு ஓகே, பிடிக்காதவங்களுக்கு அந்த நாட்ச் டிஸ்பிளே இஸ் மோர் தென் எனஃப். இதில் அமோல்ட் இருக்குது, USB-C இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஸோ அண்டர் 16,000 வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் ரியல்மி XT வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 20,000 வரைக்கும் உங்கள் பட்ஜெட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரெண்டு ஃபோன்ஸ் இருக்குது, சாம்சங்கோட M40. அது எனக்கு தெரிஞ்சு ஓகே, நான் நல்ல ஃபோன் தான், அதை பற்றி நான் டெடிக்கேட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அது IPS LCD டிஸ்பிளே, மற்றபடி அது வந்து ஓரளவுக்கு ஓகே, 6 MHz ப்ராசஸர் தான், பட் இருந்தாலுமே வந்து ஒரு டீசென்ட் ஆஃபரிங் ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது இல்லாமல் மேஜராக என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K20. அவங்க 22 லான்ச் பண்ணும்போதே நான் ஐ வாஸ் சஸ்பெக்டிங், என்ன டெஃபினெட்டாக வந்து ப்ரைஸ் கம்மியாகும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் 20,000 வந்திருக்காங்க Snapdragon 730 ப்ராசஸரு, மற்றபடி அதாவது K20 ப்ரோவில் இருக்கிற அதே டிஸ்பிளே, கேமரா, மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அதே தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது. ஓகே, 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, 27 W இல்லை. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெட்மி K20 இருக்குன்னு சொல்லலாம். அண்டர் 20,000 வந்து அது ஒரு நல்ல ஆஃபரிங். ஸோ அடுத்து வந்து 25,000 வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா வந்து அடுத்து அதே தான் ரெட்மி K20 ப்ரோ. அவங்களுமே வந்து இப்போ ப்ரைஸை கம்மி பண்ணி வந்திருக்காங்க, Snapdragon 855. 25,000 ஒரு ரொம்ப சூப்பர்பான டீலே, டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு 25,000 பட்ஜெட்னா அதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அதுக்கடுத்து 28 வந்து பார்த்தீங்கன்னா அசூஸ் 6G இருக்குது. அந்த எனக்கு அந்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிடிக்கும், அந்த க்ளீன் UI. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ரெட்மி K20 வந்து பெட்டர் ஆப்ஷன் சொல்வேன். ரெண்டுமே 855 எல்லாமே இருக்குது, பட் கேமரா வைஸ் வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதில் ஒரு அடிஷ்னல் கேமரா வேறு இருக்குது. அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதோட ஒரு மேஜர் USP அசூஸ் 6G-யோட தான். அப்புறம் அந்த ஃப்ளிப் கேமரா, பட் அது வந்து ஒரு IPS LCD, இது வந்து உங்களுக்கு அமோல்ட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு K20 ப்ரோ. பட் உங்களுக்கு அசூஸ் 6G வாங்கணுன்றதுனா அது 28,000 இருக்குது, ப்ளஸ் அந்த ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் 1,000 rupees டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் சூப்பர் காயின்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆஃபரை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அண்டர் 30,000 அப்படின்னா வந்து ரீனோ ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனால் வந்து அந்த ஒன் பிளஸ் செவனோட ப்ரைஸ் வந்து அந்த அண்டர் 30K வரும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் வந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக வரும்னு நினைக்கிறேன், அதுவும் அண்டர் 30,000. அது இருந்ததுன்னா நீங்கள் ஒன் பிளஸ் செவனை கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 and 70 Pro வேறு லான்ச் பண்ணுறாங்க. 7 Pro வேறு ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். இது வரைக்கும் வந்து எனக்கு ப்ரைசிங் தெரியல. ஸோ அது தெரிய வரும்போது அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அதுவுமே வந்து வாங்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன்ஸுக்கு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப்பு S9 and S9 Plus, ஒரு எக்ஸலன்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது வந்து அந்த கிரேசி டீல்ஸ் அந்த ஹவர்லி பேசிஸில் தான் வந்து S9 Plus ஆஃபர் வருது. S9 ஆஃபரும் அதில் தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க. S9 வந்து பார்த்தீங்கன்னா 29,999 லான்ச் பண்ணியிருக்கு, ஐ மீன் சேல் பண்ணுறாங்க. S9 Plus வந்து பார்த்தீங்கன்னா 35,000 சேல் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து ஒரு எக்ஸலண்ட் ஃப்ளாக்ஷிப்ஸு, நல்ல கேமராஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து IP68 ரேட்டிங்ஸ் இருக்குது, எக்ஸலண்ட் ஆஃபரிங்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கணுன்றிருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அமேசானில் நோட் டென் லான்ச் பண்ணப்போ வந்து அதை பற்றி ஒரு டெடிக்கேட் வீடியோ போட்டிருக்கேன். நோட் 9 கம்பேர் பண்ணிவிட்டு நோட் 9 தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்டில் வந்து அது ஹோல்டு. இப்போ 60,000 வித்துட்டு இருந்த நோட் 9 வந்து இப்போ 43,000 வந்து இந்த சேலில் இருக்க போகுது. 43,000 டெஃபினெட்டாக உங்கள் பட்ஜெட் இருந்ததுன்னா ஒரு சூப்பர் ஆஃபரிங்க. நீங்கள் வந்து நோட் 9 வாங்கணுன்றிருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக வந்து ஒரு நல்ல டைம், அமேசானோட எக்ஸ்க்ளூசிவ் சேலு. ஸோ அங்கே வந்து நீங்கள் நோட் 9 வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேமிங் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அடிஷனல் ஆஃபர் இருக்குது. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா அடிஷனல் ₹1,000 டிஸ்கவுண்ட் வருது. அது இப்போ பார்த்தீங்கன்னா 29,999 வந்து சேல் பண்ணுறாங்க ஆஃபர் ப்ரைஸ். அதில் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் அந்த ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா அந்த ஆஃபரே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு கேமிங் ஃபோன் பார்த்தீங்கன்னா நூபியாவோட ரெட் ப்ளஸ்ஸு. அது பிராண்டு மட்டும்தான் வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ஆல, பட் கான்ஃபிகரேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 90Hz டிஸ்பிளே, 855+ ப்ராசஸரு. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பட் கேமிங் ஃபோன்ஸ் உங்களோட பட்ஜெட் 38,000 இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அசூஸ் ROG ஃபோன் 2 நீங்கள் போய் வாங்கிடலாம். அப்போ அந்த கான்ஃபிகரேஷனை படித்தா சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஒரு 120Hz வந்து ஃபுல் HD இருந்தாலுமே வந்து ஒரு 120Hz அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 855+ ப்ராசஸரு, 8GB ரேமு, அப்புறம் வந்து 128GB வந்து உங்களுக்கு வந்து மெமரி, அப்புறம் வந்து USB-C கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேமிங் வந்து ஃபோன் கேமிங் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து அசஸ் ROG ஃபோன் ஒரு செம்ம ஃபோனு. ஆன் பேப்பரில் பார்க்கும்போது அந்த 38,000 வந்து அது ஒரு செம்ம டீலு. உங்களுக்கு 38,000 பட்ஜெட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து நான் வந்து அசஸ் ROG ஃபோன் 2 சஜஸ்ட் பண்ணுவேன் நான். நீங்கள் அதை வந்து வாங்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸோட டீல்ஸு. இது இல்லாமல் வேறு ஏதாவது டீல்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இல்லை கமெண்ட் போகிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.